गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू कलाबारी अकाडमी इंकी नम्बर डिस्कशन जीन ऑफ इंटरेस्ट ट्रांसफर पड़ा वेक्टर्स दट इज कैरियर्स एतना टाइप्स दट इज टाइप ऑफ वेक्टर्स एतना टाइप बैक्टीरिया डीएनए तवरे प्लास्मिड नम्बर वेक्टर यूस पड़ना प्लास्मिड वेक्टर्स इन बैक्टीरियोफेजेस दट इज वायरसेस इन्फेक्टिंग बैक्टीरिया दैट इज द बैक्टीरियोफेज वेक्टर यूस पड़ी मूणा कास्मेट्स प्लास्मिड विद कोहेसिव साइट्स मादरी कॉम्बिनेशन पड़पे नाम इनसे वेक्टर यूस पड़ी सो प्लेन प्लास्मिड्स बदलाग इतमी यूस पड़ी देर इज पेज मीट्स अभी इन वेक्टर टाइप सो देर आर सो मेनी टाइप्स ऑफ वेक्टर्स विच आर बीइंग यूज्ड एज कैरियर्स फॉर ट्रांसफरिंग द जीन ऑफ इंटरेस्ट इनटू द प्लांट सेल्स ओके डिस्कशन नम्बर फर्स्ट पाकपर फर्स्ट वो प्लास्मिड्स प्लास्मिड नम्बर बैक्टीरिया एक्स्ट्रा क्रोमोसोमल इत क्रोमोसोम्स இது டிஎன்ஏ இது தவிர பாக்டீரியாக்குள்ள தனியா பிளாஸ்மிட்ஸ் இருக்கு இது எசன்ஷியல் பாக்டீரியல் லைஃபுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ தேவைப்படாது பட் தே ப்ளே எ ரோல் இன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் ஓகே தீஸ் பிளாஸ்மிட்ஸ் ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் கெபாசிட்டி உள்ளது டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல்ஸ் தே கண்டெயின் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் for their own replication ide replicate panna mudiyum okay there are so many plasmids normally used in genetic engineering adukku oru plasmid peru pbr 322 plasmid indha pbr enna arthamna p stands for plasmid b and r stands for band or for the name of the scientist rodriguez and bolivar so BR Bolivar and Rodriguez band அதை மீன் பண்ணுது அண்ட் 322ங்கிற நம்பர் மீன் என்ன மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் தி நம்பர் ஆஃப் தி பிளாஸ்மிட் டெவலப்டு ஃப்ரம் தர் லெபார்டரி அவங்க லேபில் எத்தனை பிளாஸ்மிட் டெவலப் பண்ணாங்களோ அதில் 322 பிளாஸ்மிட் அப்படின்னு பிளாஸ்மிட்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ திஸ் இஸ் எ ரீகான்ஸ்டியூட்டட் பிளாஸ்மிட் ஒய்ட்லி யூஸ்ட் ஃபார் குளோனிங் இந்த பிளாஸ்மிட்டில் 4361 பேஸ் பேர்ஸ் இருக்குது P denotes for plasmid and B and R B U R um band nu vasikkadinga idu idu B and R okay respectively the names of the scientist Bolivar B for Bolivar and R for Rodriguez 322 is number of plasmid developed from their laboratory okay now we have known about the plasmids in the plasmid la or specialty irukku or vector ku thevayana or quality marker venum So markers வந்து இதில் என்னென்னா இட் ஹாஸ் அண்ட் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அண்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் டூ டிஃப்ரெண்ட் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் ஆர் தேர் ஸோ அந்த ஜீன்ஸு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வில் பி ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி ஆன்டிபயாட்டிக் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின் அண்ட் இட் ஹாஸ் காட் ரெகக்னிஷன் சைட்ஸ் ஃபார் செவரல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இதில் யூஸ் பண்ண முடியும் ஸோ cutting is very easy different cuttings can be made enna enzyme ki use panna mudiyum hind 3 ecori bam h1 sal1 puv2 pst1 cla1 idellame idla use panna mudiyum idla antibiotic resistant genes irukku nu theriyum plus we have got arginine complex arginine of replication and the complex idla irukku so this can be cloned adanal enna seiya mudiyum the restricted part cut panna part நம்ம என்ன செய்ய முடியும் க்ளோன் பண்ண முடியும் ஸோ ஆர்ஓபி தட் இஸ் ரெகுலேட்டர் ஜீன் ஆஃப் ஆரிஜின் இந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின்கான ஒரு ரெகுலேட்டர் ஜீன் இருக்குது ஆர்ஓபி கோட்ஸ் ஃபார் ரெகுலேட்டர் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் தி பிளாஸ்மிட் திஸ் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் இன் தி ரெப்ளிகேஷன் ஆஃப் தி பிளாஸ்மிட் ஸோ இந்த ஜீனை பொறுத்தப்பட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் சால் ஒன் பேம் ஹெச் ஒன் ஹிண்ட் த்ரீ கால் ஒன் ஈக்வரி பியூவி ஒன்
PST1 நிறைய restriction site இதில் யூஸ் பண்ண முடியும் plus it has got ampicillin resistance and tetracycline resistant genes அதனால் இதை மார்க்கராகவும் யூஸ் பண்ணும் ஆன்டிபயாட்டிக் மார்க்கராக இதை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட முடியும் ஓகே நவ் பிளாஸ்மீட்டில் ஒரு டைப் பார்த்துருக்கோம் மீதி அடுத்த டிஸ்கஷனில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன் தேங்க்யூ